So, hi darlings, welcome to For Her Designs. For Her Designs in the name Navi's Makeover na maathalam nenikiren. So, idhula enna announcement in the video la irukka poduna, idhu vandu neengale sollunga decide pannunga. Ena ipo nama channel la nama vandu 900 reach panni poitirukom. Innum 900 varala. 900 கிட்ட வந்துட்டோம். 900 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண போறோம். ஸோ அதனால சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன உங்ககிட்டே சேனல் நேம் மாத்தலாமான்னு சொல்லி கேட்க வந்திருக்கேன். இந்த வீடியோ வந்து ஒரு ஆரி ஹிப் பெல்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் இன்ட்ரோடக்ஷன் எடுத்துட்டு இருக்கேன். அந்த ஹிப் பெல்ட்டோட முன்னாடி வரும் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பாக்குறவங்க கீழே கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்க, நம்ம சேனல் நேம் ஃபார் ஹர் டிசைன்ஸ் இருக்க நேம் நவீஸ் மேக் ஓவர்னு மாத்தலாமான்னு நீங்க சொல்லுங்க. எத்தனை கமெண்ட்ஸ் மாற்றலான்னு வருதோ அது அதிகமாக இருந்தால் நம்ம சேனல் நேம் மாற்றலாம். இல்லை வேணாம் மாற்ற வேணாம்னு சொன்னீங்கன்னா ஓகே, நான் மாற்றலை, ஃபார் ஹர் டிசைன்ஸாகவே இருக்கட்டும். எதனால் நான் மாற்ற போகிறேன்னு கேட்கலாம். எதனால் மாற்ற போகிறேன்னா, நான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நான் ஃபஸ்ட்டு வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கு காரணம் ஆரி ஒர்க். நான் யூடியூப் பார்த்து கற்றுக்கிட்டேன். சரி, எனக்கு நான் கற்றுக்கிட்ட விஷயத்த நான் யூடியூப் வழியாகவே சொல்லித்தரலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ யூடியூப்பில் கொஞ்சம் நான் ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறதுனால நான் அதுலேயும் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஒர்க் எல்லாம் பண்ணி பெல்ட் ஒர்க்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணி நான் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இதுக்கப்புறம் மெத்த ஸ்டிச்சஸும் நான் வந்து அதில் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். எனக்கு டைம் கிடைக்கும் போது கண்டிப்பாக ஒவ்வொரு ஸ்டிச்சஸாக அப்லோட் பண்ணுவேன். ஒரு கோர்ஸ் டீட்டெயில் மாதிரி கம்ப்ளீட்டாக நான் வந்து என்னோட சேனலில் ப்ரொவைட் பண்ண போகிறேன். ஸோ இதெல்லாம் இருக்குது. உங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் நான் என்ன செஞ்சேன்னா, உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி நான் மேக்கப் கோர்ஸ்க்கு படிச்சிருக்கேன். ப்ரொஃபஷ்னல் மேக்கப் ஆர்டிஸ்ட்ரி கோர்ஸுக்கு படித்து முடித்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன். இப்போ நான் ஒரு சர்டிஃபைடு மேக்கப் ஆர்டிஸ்ட். ஸோ இப்போது எனக்கு வந்து புக்கிங்ஸ் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக, ரொம்ப கிடையாது. ஓரளவுக்கு ஒரு மந்த்லி 1-2 ப்ரைடல் புக்கிங்ஸ் இருக்குது. நான் அதையும் பண்ணிகிட்ருக்கேன், ஆரி ஒர்க்கும் பண்ணிகிட்ருக்கேன். ஹிப் பெல்ட் பிளவுசஸ் என்ன வருதோ நான் அதையும் பண்ணிகிட்ருக்கேன், டிசைன்ஸ் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கேன். எனக்கு யூடியூப் வழியாக தான் நிறைய ஆரி புக்கிங்ஸ் வருது. ஆனால் இப்போ வரைக்கும் யூடியூப் வழியாக எனக்கு எந்த பிரைடல் புக்கும் ஆகலை, பிரைடல் மேக்கப்புக்கு எந்த புக்கிங்கும் வரல. ஸோ மேபி நம்ம சேனல் நேமை ஃபார் ஹர் டிசைன்ஸ்னு வெறும் ஆரி ஒர்க்குக்காக மட்டும் போட்டிருக்கனால எனக்கு புக்கிங் வரலையோ அப்படின்னு ஒரு சந்தேகம். ஸோ மேபி நவீஸ் மேக்கப் ஓவர் தான் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது. ஸோ அந்த பேஜையும் போய் பார்க்காதவங்க ப்ளீஸ் போய் பாருங்கள். இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணலன்னா ப்ளீஸ் ஃபாலோ பண்ணுங்கள், என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ தூரம் 900 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம ரீச் பண்ண போகிறோம்னு நினைக்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எதுவுமே இல்லாமல் ஆரம்பித்து ஒரு 30 செட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வச்சு 30 மெம்பர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கே அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். எனக்கு இப்போது இது வந்து 100லேருந்து 200லேருந்து 500லேருந்து இப்போது இது 900 போகுதுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் நான் நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கு நிறைய தேங்க்ஸ் சொல்லணும்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பத்தவே பத்தாது, அவ்வளோ பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். முக்கியமாக வந்து நான் ஒரு 5 பேருக்கு தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த யூடியூப்காக நான் 5 பேருக்கு தேங்க் பண்ணணும். 5 பேரில் ஃபஸ்ட் நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் என்னோடய ஹஸ்பண்ட். நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னாலும் வேணான்னு சொல்லாமல் பண்ணுப்பா பார்த்துக்கலாம், எடிட்லாம் நான் பண்ணித்தரேன், நீ பண்ணுப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். ரொம்ப தேங்க்யூ அம்மு. நீ வீடியோ பார்ப்பியான்னு தெரியல, இருந்தாலும் ஓகே, அவங்க கண்டிப்பாக என் வீடியோஸ் பார்க்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததில்லை. ஸோ இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா ஃபஸ்ட்டு தேங்க்யூ அவங்களுக்காக தான். ரெண்டாவது தேங்க்யூ அவங்களோட சிஸ்டர், அவங்களோட சிஸ்டர் வனிதான்னு சொல்லி, அவங்க எனக்கு அக்கா, வனிதா அக்கா தேங்க்யூ ஸோ மச். இவங்க தான் என்னோட பெரிய 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 சப்போர்ட். ஸ்டார்ட் பண்ணதை முன்னாடி நல்லா பேசுவேன் நல்லா பண்ணுவேன்னு சொல்லி என்னை அவ்வளோ மோட்டிவேட் பண்ணி எனக்கு ஐடியா கொடுத்தது அவங்க தான். நீ பண்ணுறத யூடியூப்பில் போடு நல்லா வரும் அப்படின்னு சொல்லி என்னை பூஸ்ட் பண்ணிவிட்டு நான் போடுற ஃபஸ்ட் வீடியோவிலேருந்து இப்போ வரைக்கும் எல்லா வீடியோவும் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் அவங்க பார்ப்பாங்க. வீடியோ பார்த்து எனக்கு இப்படி இப்படின்னு கரெக்ஷன் சொல்கிறது எல்லாமே அவங்க. அவங்களோட தம்பி வினி, இவங்க எல்லாரும் ரெண்டு பேரும் வந்து ஒரே கேட்டகரி தான். ரெண்டு பேரும் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் யூடியூப் பொறுத்த வரைக்கும். இவங்களோட சப்போர்ட் இல்லைன்னா நான் ஸ்டார்டிங்கில் வந்திருக்கவே முடியாது. நான் பேக்கப் பண்ணும் போதெல்லாம் எனக்கு சொல்லுவாங்க, இல்லை வரும் கொஞ்ச நாள் வரும், கொஞ்ச நாள் வரும், பண்ணு இப்படி பண்ணு, காலையில் வீடியோ எடு, நல்ல லைட்டிங் வச்சு வீடியோ எடு, நல்ல கேமரா ஃபோக்கஸ் பண்ணு, இதெல்லாம் எனக்கு அவங்க தான் சொன்னாங்க. ஸோ செகண்ட் தேங்க்யூ அவங்களுக்கு. தேர்டு வந்து நான் யாருக்கு தேங்க் பண்ணணும்னா என்னோட சிஸ்டர் அப்பர்ணா. அவளும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவா. ஸ்டாண்ட்லேருந்து நான் எப்படி பிளேஸ் பண்ணணும், எப்படி பேசணும், நீ நேராக பார்த்து பேச மாட்டேற, இந்த சைட் பார்க்குற,
ஃபேஸை டவுன் பண்ணுற ரொம்ப இந்த மாதிரி விஷயம் கரெக்ட் பண்ணுறது இதெல்லாம் வந்து அவள் எனக்கு சொல்லி எனக்கு ஸ்டார்டிங்கில் சொல்லி கொடுத்தா. வீடியோவில் என்ன மிஸ் ஆகுது, எப்படி எனக்கு வந்து சுத்தமாக ஃபோன் நோண்டவே தெரியாது, எனக்கு எடிட் பண்ண தெரியாது, எதுவுமே தெரியாது, இதெல்லாம் இப்படி இப்படி பண்ணு, இதை ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி போடு, மற்ற நிறைய யூடியூப் சேனல்ஸ் பாரு, இதெல்லாம் சொன்னால். ஸோ தேர்ட் தேங்க்யூ வந்து என்னோட சிஸ்டர் அப்பர்னாக்கு. ஃபோர்த் தேங்க்யூ என்னோட தம்பி லோகேஷ், என்னோட தம்பி சித்தி பையன், சித்தி பையன்னு சொல்ல முடியாது, என்னோட தம்பி தான். ஸோ அவனுக்கு ஃபோர்த் தேங்க்யூ. எதுக்குன்னா என்ன டவுட்டு எத்தனை மணிக்கு கேட்டாலும் இதை எடிட் பண்ணி கொடுறா, இது இப்படி பண்ணி கொடுறா, என்னோட லோகோ ரெடி பண்ணி கொடுறா, எனக்கு அது பண்ணி கொடுறா, உசுரை வாங்குவேன். அந்த உசுரை வாங்கினது எல்லாத்தையும் சேர்த்தும் திட்டாமல் கொள்ளாமல் எனக்கு நிம்மதியாக அதை செஞ்சு கொடுத்தேன் என்னோட தம்பி. ஃபோர்த் தம்பிக்கு பெரிய தேங்க்யூ. இந்த சேனலுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் அவனும் தான். பண்ணுங்கக்கா, இன்னும் நல்லா பண்ணலாம்க்கா, நீங்கள் பண்ணவே மாட்டீங்கக்கா, நீங்கள் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கக்கா, அது பண்ணுங்க இது பண்ணுங்க அது இதுன்னு பார்த்துட்டு சொல்லுவான், இதெல்லாம் எடுத்து அழகாக வீடியோவில் போடலாம், இந்த சமைக்கிறதெல்லாம் எடுத்து வீடியோவில் போடலாம், எதுவுமே போட மாட்டீங்க அப்படின்னு அவன் வந்து கோவத்துலேயும் என்கிட்ட வந்து இதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டே இருப்பான். அந்த மாதிரி எனக்கு வந்து பூஸ்டிங்க்கு இந்த நாலு பேர் இருக்காங்க. அஞ்சாவது என்னோட பசங்க ரெண்டு பேரும், என்னோட பையன் பெரிய சப்போர்ட். நான் வீடியோ எடுக்கிறேன் யூடியூபுக்கு, இந்த ஸ்டாண்ட் எடுத்தாலே, நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற இந்த ட்ரைபாட் ஸ்டாண்ட் எடுத்தாலே, அம்மா யூடியூப் வீடியோ எடுக்க போறீங்களா அப்படின்னு வந்து கேட்பான். நான் ஹெல்ப் பண்ணுறமான்னு சொல்லிட்டு எனக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து கொடுப்பான். சமத்தா இருப்பான், ஃபேன் ஆஃப் பண்ணுவான் சவுண்டு கேட்கக்கூடாதுன்னு. அதனால வீடியோ வந்து அத்தனை தடவை அவன் பார்ப்பான், நான் எடிட் பண்ணதுக்கப்புறம் அவன் வீடியோ எடுத்து பார்ப்பான் நைட்டில் எப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லி. ஏமா இந்த சைடு பார்க்குறீங்க அந்த சைடு பார்க்குறீங்கன்னு நல்லா எனக்கு சொல்லுவான். ஸோ இவங்கெல்லாம் அஞ்சு பேர் முக்கியமான ஃபைவ் பில்லர்ஸ் ஆஃப் யூடியூப் சேனல். ஸோ இவங்களை தவிர்த்து நிறைய பேர் இருக்காங்க இதில் சப்போர்ட் பண்ணுறதுக்கு, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டுன்னு பார்த்தா நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் யூடியூபுக்கான சப்போர்ட்டர்ஸ். மேக்கப்புக்கு என்னை யார் புஷ் பண்ணதுன்னு பார்த்தா அதை நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் கண்டிப்பாக. மேக்கப் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன், நான் எப்படி இந்த ஜேர்னிக்குள்ளே வந்திருக்கேன், ஏன்னா நான் மேக்கப்பில் இன்னும் பெருசாக எதுவும் பண்ணலை, எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஆரி ஒர்க்லேயும் நம்ம எதுவும் பெருசாக கிளிக்கலை. இருந்தாலும் 900 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண போறோம், இன்னும் 100 மோர் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் 1000 அடிக்கிறதுக்கு. சீக்கிரமா எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் மந்த் எண்டுக்குள்ள நம்ம 1000 அடிக்கிறோம். 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவொடனே கிவ்அவே கொடுக்கணும், இதுதான் என்னோட பெரிய ஆசை. எல்லா யூடியூபர்ஸும் பார்த்து பார்த்தோம், 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்கன்னா நம்ம ஒரு கிவ்அவே கொடுக்கணும்ப்பா, நம்மளும் யூடியூபர்ப்பா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். என் முகத்திலே தெரியும் அந்த சந்தோஷம். ஸோ பார்ப்போம் எவ்வளோ சீக்கிரம் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வராங்களோ அவ்வளோ சீக்கிரம் ஒரு கிவ்அவே காத்துட்டு இருக்கு. கண்டிப்பாக ஒரு 1000 ருபீஸ், 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு 1000 ருபீஸ்க்குள்ள ஏதாவது என்னால் முடிஞ்சதை நான் கிவ்அவேக்கு போட போகிறேன். அது மேபி ஆரி ரிலேட்டடாக இருக்கலாம், இல்லைனா மேக்கப் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு திங் நான் கிஃப்ட் மாதிரி கொடுக்க போகிறேன் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு. அது எப்படி அதை பண்ணலான்றத ஏதாவது ஐடியா இருந்தால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அந்த மாதிரி ஏதாவது கேம் மாதிரி பிளான் பண்ணி கொடுக்கலாமா என்னென்னு. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ப்ளீஸ் போய் பாருங்கள் நம்ம சேனலை மறக்காமல். பார்க்காம எனக்கு நிறைய என்னென்னா சில வீடியோஸ் எல்லாம் 21K 30K வியூஸ் வரைக்கும் போயிருக்கு ஒரு ஹிப்பெல்ட் வீடியோ, ஆனால் அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளுக்கு கிடையாது. என்னன்னு பார்த்தா வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் பார்ப்பாங்கன்னு கிடையாது, நம்மளே ஒரு 100 சேனல் பார்ப்போம், எல்லார் சேனலும் நம்ம போய் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டோம், நமக்கு பிடிச்சிருந்தா தான் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். அப்போ எனக்கு கிட்ட பிடிக்காதது பிடிக்காதுன்னு இல்லை, அந்த அளவுக்கு கிராப் பண்ணுற அளவுக்கு நம்ம சேனலில் ஏதோ இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ எந்த சைடு நான் லேக் ஆறுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தப்பாக எடுத்துக்க போகிறது கிடையாது, எல்லாருமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான். வீடியோ பார்க்குற எல்லாரும் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை புஷ் பண்ணுங்கள், 1000 சீக்கிரம் அடிப்போம், கிவ்அவேக்காக வெயிட் பண்ணுவோம், கிவ்அவே வந்தோடனே ஹாப்பியாக சொல்லலாம். அதே மாதிரி சேனலை சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க இந்த 900 மெம்பர்ஸும் என்னோட இன்ஸ்டா பேஜ் ஃபாலோ பண்ணுங்கள், இன்ஸ்டா பேஜ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இன்ஸ்டா பேஜ் போய் ஃபாலோ பண்ணுங்கள், என்னோடய ஒர்க்ஸை பாருங்கள், ப்ரைடல் ஒர்க்ஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், என்னோடய ஃபோட்டோஸ் மெஹந்தி ஒர்க்ஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். உங்களுக்கு இந்த சர்வீஸில் ஏதாவது வேணும்னா என்னோடய காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், கால் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை உங்களுக்கு பேசணும் ஏதாவது சொல்லணும்னாலும் மெசேஜ் பண்ணுங்கள். அவ்வளோதான், நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டினியூவேஷன் பாருங்கள், எப்படி பெல்ட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள், பிடிச்சிருந்தா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள், ஆர்டர் பண்ணி உங்களுக்கு கொடுக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் 800 and something சப்ஸ்கிரைபர்ஸ். 900 ரீச் பண்ண போகிறோம், 1000 சீக்கிரம் ரீச் பண்ணுவோம், அதுக்கு என் கூட எல்லோரும் ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச், பாய்.